யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஸ்டார் மேக்கர் சேனலில் இன்றைய ஸ்பெஷல் பார்க்கலாமா? கற்பூரவள்ளி இலை சட்னி பார்க்கலாம். மருத்துவ குணம் அதிகம் உள்ள கற்பூரவள்ளி இலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சட்னி கசக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சட்னி. கற்பூரவள்ளி இலை இல்லாத வீடே இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு கற்பூரவள்ளி இலை. இதில் அதிகமான சத்துக்கள் அடங்கியிருக்கு, மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததுன்னா இந்த சட்னி எப்படி செய்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சட்னிக்கு தேவையான இலை எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 7, வெங்காயம் 1, தேங்காய் 4 பீஸு, இஞ்சி 1 பீஸ் எடுத்துக்கலாம். புளி சேர்க்கக்கூடாதுங்க. மருத்துவத்துக்காக நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் புளி சேர்க்கக்கூடாது. ஒரு வானில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி நான் வறட்டு இருமல் சரி பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் இந்த இலை சேர்த்துக்கலாம். இந்த இலை பச்சையாக கூட சாப்பிட்லாங்க. இருமல் அதிகமாக இருந்ததுன்னா 3 பச்சை இலை எடுத்து 5 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டிங்கன்னா இருமல் சரியாயிடும். இதெல்லாம் நான் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிப்பு சேர்க்கலாம். இரும்பு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து எடுக்க வேண்டியது தாங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னியாக அரைப்போம் இல்லைங்களா, அது டேஸ்டாக இருக்கும். இது எப்படி இருக்குமோன்னு யோசிக்க வேணாம், அதை விட இது டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சட்னி சாப்பிட்டா வறட்டு இருமல் சரியாகும். 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக ஒரே நாளில் சரியாகும் நான் சொல்ல மாட்டேன். மருந்தும் விருந்து 3 நாள் சொல்லுவாங்க. இது நீங்கள் மருந்தாக எடுத்துக்கோங்க. உணவே மருந்துங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வின்டர் சீசன் சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த டைமில் தான் சளி இருமல் எல்லாமே வரும். அதுக்காக மெடிசனை தேடி போகாதீங்க. இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணுங்கள். நான் குதிரைவாளியில் பாசிப்பருப்பு சேர்த்து முருங்கை இலை பொடி சேர்த்து ஒரு ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட இந்த சட்னி எடுத்துக்க போகிறேன். இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம சாதாரணமாக நினைப்போம். இந்த இலையில் எத்தனை சத்துக்கள் அடங்கி இருக்குது. விட்டமின் ஏ, கால்சியமும், விட்டமின் சி, அயர்ன், விட்டமின் B6, பொட்டாசியமும், மெக்னீஷியமும், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்டு, இதெல்லாம் கூட நமக்கு அதிகமாக கிடைக்கிற ஒரு இலை. இதுக்கு விடணும். இது டெய்லி கூட எடுத்துக்கலாம். ஆஸ்துமா கூட சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம்.